இல்லை, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இருக்கும். டவர் கிடைக்குது அந்த இடத்துல கிடைக்கும். ஜியோ இருக்குப்பா இங்க. ஆ, ஜியோ காட்டில் கூட குத்துக்கிறான். ஆமாம், நான் ஏழு மணி நேரம் இருக்கும். நைட் டிராவல், காலையில இருந்து காலையில வரும். 14 hours. எஸ், நாண்டடிச்சு பொறுக்கி. அதான் ஒய்யாத, நாண்டடிச்சு பொறுக்கி. ஓ, இப்ராடி போத் இம்ரான் போத் சொல்றது. ஆமா, அங்க பெரிய குரூப் இருக்கு. இது எல்லாரும் மாறின குரூப், மாறியாச்சு எல்லாருமே. என்ன வேணும் நினைச்சாங்க, டீச்சரான டீச்சர் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பிசினஸ் பண்ணாங்க, அது ஆயிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் டச்லயே இருப்பாங்க. சார், வளர்ந்ததுக்கு அப்புறம் முடிச்சு போறது இடையே சார் இது. ஆவா ஆவா, எல்லாம் பாருங்க, உடைப்பாட்டுக்கு எல்லாம் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி வந்துட்டாங்க. என்ன கல்லு எல்லாம் தூக்கி அனுப்புறாங்க அங்க பாருங்க பின்னாடி. ஜி, அதை சொன்னாங்க. ஆளுங்க தூக்கி போறது, குதிரை தூக்கி போகுது. ஆமா, ஐயா, இதான் வீரப்பன் காட்டில போன மாதிரி இருக்கு. இன்னும் வருதா? அப்படின்னா காம் தந்தா நான் இங்க ஒரு இடத்துல நாங்க எங்க போனோம், எந்த ஊர்ல நம்ம ஒரு காளமாடு வந்துச்சே, நான் சொன்னேன் பாருங்க. நம்ம திருச்சியில இங்க நடந்தபோது காலம் பெரிய மாடு பூச்சி, அந்த அடக்குவாங்க அந்த மாதிரி மாடு பூச்சி. இப்ப நான் இதுல இருக்கேன். ஆமா, நாங்க அப்படி ரோட்ல போயிட்டு இருந்தோம். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு காலம் சும்மா அது ரோட்ல தெரியுற காலம், அது பாக்க ஜல்லிக்கட்டு காலம் மாதிரியே இருந்துச்சு. இந்த கருப்பு குரூப்மா நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப நான் அப்படி பார்த்தேன், சாப்பிட்டு நாங்க உடனே மீட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கேன், அடைக்கிறவ இப்படா. அது அது கேமராலாம் வச்சு அது வாடகை வந்து. ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆமா, செம்ம அடி அடிக்கும் அது. குதிரை வந்து நல்ல சம்பவத்தையும் ஆகுது. இன்னொரு 30% இருக்கு மேல வரக்கூடியது. காரை விட்டுட்டு உள்ள போயிட்டு இந்த ட்ராக்ல போயிட்டு அப்புறம் இன்னொரு ட்ராக் ரோட்ல வந்து சேரும். அந்த ரோடு வழி கீழே இறங்கி வந்து கார் எடுத்து வந்துடுவேன். அதில் தான் ஒரு ஆள் வந்து சொன்னார், எங்கேவா பொண்ணுவா விட்டு போகிறேன், பைசா பைசா கேட்பறேன், சும்மா தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கூப்பிட்டு பண்ணுறது. அவர்கிட்ட பேசி தான் அங்கே வரைக்கும் வந்துச்சு, இந்த ரிசல்ட் வரைக்கும். அதான் ஆ, ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்மளை எப்படி வாழ்க்கையை மாற்றவங்கன்னு தெரியாது. அவரு அவருக்கு சொன்ன ரிசல்ட்டுக்கு போகல, பட் அட்லீஸ்ட் அங்கே வந்ததுனால இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. என்ன மணி ஆயி போச்சு, ஒருத்தர் இல்ல பூட்டி போட்டிருக்காங்க. ஐயா உள்ள இருக்காங்களா? ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு. அது அப்படிதான் ஐயா உள்ளதான் இருக்காங்களா? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? ஐயா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்களா? ஐயோ டிஸ்டர்ப். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஐயா, இல்லையா? ஆ, இன்னும் 2 hours முடிச்சிடும். நம்ம 4 o'clock முடிச்சிடும். ஆமாம், நாளைக்கு வரப்போம். இன்னைக்கு இந்த மேட்டர் முடிச்சிடும். எப்படி போஸ்ட் போகிறது, எப்படி போஸ்ட் போகிறது, அது மூலம் ஆளுகளை எப்படி கொண்டு வருது, இல்லை 4 days தோணும். பேன் போட்டுலாமா?
நீங்க போங்க.